ஒரு ரூபாயை அடிப்படையாக கொண்டு தமிழகத்தின் நிதி வரவு மற்றும் செலவை பார்க்கலாம். மாநிலத்தின் வருவாய் ஒரு ரூபாய் என கொண்டால் அதில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாயில் 40 காசுகளும் மாநிலத்தின் சொந்த வரியில்லாத வருவாயில் 4 காசுகளும் கிடைக்கின்றன. கடன் பத்திரங்கள் உள்ளிட்ட பொதுக்கடன் மூலம் 34 காசுகள் கிடைக்கின்றன. கடனை திரும்ப பெறுவதால் 2 காசுகள் கிடைக்கின்றன. மத்திய அரசின் மானியம் 11 காசுகளும் மத்திய வரிகளில் மாநிலத்தின் பங்காக 9 காசுகளும் கிடைக்கின்றன. கிடைத்த வருவாய் 1 ரூபாய் என கொண்டால் அது பின்வரும் வகைகளில் செலவிடப்படுகிறது. பயிர்க்கடன், தொழிற்கடன் வழங்கலுக்காக 2 காசுகளும், கட்டடம், உள்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட முதலிட செலவுகளுக்கு 12 காசுகளும் செலவிடப்படுகிறது. வாங்கிய கடன்களுக்கு வட்டியாக 13 காசுகளும், கடனை திருப்பிச் செலுத்த 7 காசுகளும் செலவிடப்படுகின்றன. அரசு அலுவலர்களுக்கு ஊதியம் வழங்க 20 காசுகளும், ஓய்வூதியம், ஓய்வுக்கு பிந்தைய பணப்பயன் வழங்க 10 காசுகளும் செலவாகிறது. இயக்கம், பராமரிப்பு பணிகளுக்கு 4 காசுகளும், வேளாண்மை, தொழில் உள்ளிட்ட துறைகளுக்கு மானியம் நிதியுதவி வழங்க 32 காசுகளும் செலவாகிறது.